श्री वैष्णव गुरु परंपरीले कड़ैसी आचार्यनाह कोंडाडप्पडुभवर मणवाळ मामुनिगळ अवर अवतरित्तदु ऐप्पसि मासत्तिल मूल नक्षत्रत्तिल अदोडु मट्टुमल्लामल नम्माळ्वारुडैय तिरुवायमोळियिन अर्थंगळै नम्पिळ्ळै एन्नुम आचार्यन विरित्तुरैत्तार ईडु 36,000 படி एन्नुम नूलाले அந்த நூலில் கண்ட அர்த்தங்களை எல்லாம் திருவரங்கத்து நம்பெருமாள் திருமுன்பே விரித்துரைக்க கூடிய பெருமை மணவாள மாமுனிகளுக்கு கிட்டியது. இந்த மணவாள மாமுனிகளை திருவரங்கத்து நம்பெருமாளுக்கே ஆச்சாரியனாக கொண்டாடுவர்கள். அந்த மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடைய அவதாரமாக போற்றப்படுகிறார். முதலில் ஆதிசேஷன், அவரே லக்ஷ்மணனாக பிறந்தார், அவரே பலராமனாக அவதரித்தார், அவரே ராமானுஷராக பிறந்தார், அவரே மணவாள மாமுனிகளாக அவதரித்தார். அந்த சுவாமியினுடைய பெருமை சொல்லொணாது. உபதேச ரத்தினமாலை, திருவாய்மொழி நூத்தந்தாதி, யதிராஜ விம்சதி, ஆர்த்தி பிரபந்தம் முதலான நூல்களையெல்லாம் இயற்றினார். அது மட்டுமல்லாமல் பிள்ளை லோகாச்சாரியர் சாதித்த ஸ்ரீ வச்சனபூஷணம், முமுக்ஷுப்படி இது முதலான கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் அனுகிரகித்தார். வியாக்கியான கிரந்தங்களாகவே முமுக்ஷுப்படி, சிவஜனபூர்ணம், தத்துவத்ரயம், ஆச்சார்ய ஹிருதயம் ஆகிய எல்லாவற்றுக்கும் எழுதினார். மூல நூல்களையும் எழுதியுள்ளார். இந்த சுவாமியினுடைய அவதாரஸ்தலம் நம்மாழ்வார் அவதரித்த அதே ஆழ்வார் திருநகரி. அவர் வாழ்ந்து வளர்ந்து வந்தது திருவரங்கத்தே. திருவரங்கத்தெம்பெருமானாலேயே சேஷ பீட்டம் சமர்ப்பிக்க பெற்றார். இது ஒரு முக்கியமான செய்தி. மணவாள மாமுனிகள் எங்கு எழுந்தருளி இருந்தாலும் அவர் ஒரு ஆதிசேஷ பீட்டத்திலே தான் இருப்பர். அவருடைய முடிக்கு மேலேயும் ஆதிசேஷன் இருப்பர். ஆதிசேஷனை பற்றி அனுபவிக்கத்தான் நாம் திருவகீந்திரபுரத்துக்கு வந்தோம். தேவநாத பெருமாளை அனுபவித்து முடித்தோம். இனி அந்த திருக்கோயிலுக்கு வெளியே வடக்கு மாட வீதியில் தனியார் கோயிலில் மணவாள மாமுனிகள் எழுந்தருளி உள்ளார். அந்த சன்னிதிக்கு வந்துள்ளோம். இப்போது நாம் மணவாள மாமுனிகளை சேவித்து கொள்ளலாம். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். கூப்பிய கைகளோடே, அதாவது அஞ்சலி ஹஸ்தத்தோடே மணவாள மாமுனிகள் சேவை சாதிக்கிறார். சேஷ பீட்டத்தையும் சேவித்து கொள்ளுகிறோம். ஆதிசேஷனுடைய திருமேனியில் உண்டான ஒளி அத்தனையும் சுவாமி திருவடியில் திருமேனியிலையும் இப்போது நமக்கு தரிசனம் கொடுக்கிறது. இந்த சுவாமிக்கே உண்டான பெருமை, நம்பெருமாளுக்கே ஆச்சாரியனாக இருந்து அவருக்கு 36,000 படி கிரந்தத்தை திருவாய்மொழியின் அர்த்தங்களை ஓதினார் என்று கேள்விப்படுகிறோம். அந்த சுவாமி ஒரு சந்நியாசியாக எழுந்தருளியிருந்தார். பரம விரக்தாகிரேசராய், வைராக்கியத்துக்கென்னே பெயரெடுத்தவராய், கைங்கர்யத்துக்கென்னே வாழ்ந்தவராக இருந்தார். ஐப்பசி மூலம் அவராலே பெருமை பெற்றதுன்னு சொல்லலாம். ஆனி மூலம் அன்றுதான் நம்பெருமாளுக்காக திருவாய்மொழியை சொல்லி பூர்த்தி பண்ணினார். அதுவும் அவராலே பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம். அந்த மணவாள மாமுனிகளை இன்று நாம் சேவித்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றோம். அவர் திருமுக மண்டலத்தை சேவித்தாலே நைச்சியம் தோற்றும். அதாவது நாம் மிக தாழ்ந்தவன். பெருமானுக்கு இருக்கிற பெருமையை பார்க்கும்போது நாம் ஆர்? ஏழை எளிய மக்கள். நமக்கு சம்ஸ்கிருதமாகட்டும் திராவிடமாகட்டும் இரண்டு கண்களாக கிடைத்தன. அந்த இரகசியமான இரண்டு சாஸ்திரங்களையும் கொண்டு பெருமானை கண்டு ஆழ்வார்களிடத்திலே பிரதிபத்தியோடே, ஆச்சாரியர்களிடத்திலே பிரதிபத்தியோடே நாம் இருக்க வேணும் என்ன அந்த சுவாமி நமக்குன்னு சொல்லியிருக்கிற அழகான உபதேசம். ஒரு பாசரத்தை மட்டும் தெரிவிக்கிறேன். அவர் பாடிய உபதேச ரத்தின மாலையில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம் சொல்லுகிறார். பெருமான் திருவடிகளை பற்ற வேண்டும், ஆனால் அதற்கு முன்பாக ஆச்சாரியன் திருவடிகளை பற்ற வேண்டும். ஒரு குரு மூலமாக சென்றால்தான் பெருமாள் நமக்கு எளிதாக அனுக்கிரகத்தை புரிகிறான். தன் குருவின் தாளினையில் அன்பொன்னிலாதார். குருவனுடைய திருவடி தாமர்களிலே அன்பில்லாதவர்கள் அன்பு தன்பால் செய்தாலும், பெருமானிடத்தில் எத்தனை அன்போடே பக்தியோடே இருந்தாலும் திருநாடு தானவர்க்கு அளிக்க வேண்டிய தேவை இருக்காது. பெருமானவர்களுக்கு திருநாட்டை கொடுக்க வேண்டிய தேவை இல்லையான். நேரே அவனை பற்றினால் அவன் மோட்சம் கொடுப்பனான்னு தெரியாது. ஆச்சாரியனை பற்றினால் அவசியம் மோட்சம் கொடுக்கிறான். ஆச்சாரியனுக்கு கைங்கரியங்கள் பண்ண வேண்டும். அவரை பற்றினோம்னா பெருமானுடைய மோட்சம் எளிதாக கிட்டும் என்கிற உயர்ந்த அர்த்தங்களையெல்லாம் உபதேச ரத்ன மாலையிலே தெரிவித்தார். ஞானம் அனுஷ்டானமிவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால். ஞானம் அனுஷ்டானம் நன்றாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனை பற்றி கொண்டோம் என்னால் பெருமான்
ஆனந்தப்பட்டு நாம் சொன்னபடிக்கு நம் ஆச்சாரியனை பற்றினாய், அவசியம் உனக்கு முக்தி அளிக்கிறோம் என்று கொடுப்பன்னு சுவாமி தெரிவித்தார். நாத்திகர், ஆத்திகர், ஆத்திக நாத்திகர் என்னும் மூணு வர்க்கங்கள் இவ்வுலகத்திலே உண்டு. நாஸ்திகர்களை நேரே கண்டுகொண்டு விடலாம், விலகிவிடலாம். ஆஸ்திகர்களையும் கண்டுகொண்டு விடலாம், கூடிவிடலாம். ஆனால் ஆத்திக நாத்திகர்கள்னு ஒரு கோஷ்டி உள்ளதே, அவர்களிடத்திலே அருகில போகாது இருக்கணும்னு சொல்றார். பெருமான் உண்டு என்றும் சொல்லுவார்கள், பெருமான் இல்லைன்னு சொல்லுவார்கள். வெளியில பார்த்தா ஒன்று பேசுவார்கள், உள்ள பார்த்தா ஒன்று பேசுவார்கள். இப்படி இருக்கிறவளை பத்தி தான் தெரிவிக்கிறார். முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனா விட்டு நடுச்சொன்னவளை நாடும் தொடர். முன்னவர்களையும் பின்னவர்களையும் தொடராதே, நாத்திகரையும் தொடராதே, ஆத்திக நாத்திகரையும் தொடாதே, ஆஸ்திகர்களை மட்டுமே நீ பின்தொடர்ந்து செல்ல வேண்டும்னு சொல்லுகிறார். அவர் எப்படி ஆஸ்திகர்களை தொடரணும்னு சொன்னாரோ நமக்கும் அதை போல ஆஸ்திக்க புத்தி இருக்க வேணும். ஆஸ்திக்க புத்தி என்னால் பெருமான் உண்மை, அவனுடைய அருமை பெருமகள் எல்லாம் உண்மை, அவன் நமக்கு உரைப்பது உண்மை, இதுதான் ஆஸ்திக்க புத்தி. அஸ்தி என்கிற புத்தி இருந்ததுன்னா ஆஸ்திக்கம், அஸ்தின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். பெருமாள் இருக்கிறார்னு முதல்ல நம்பணும், அவருக்கு பெருமகள் உண்டுங்கிறத நம்பணும், அவர் தான் நம்மை காக்கிறாருங்கிறத நம்ப வேணும், அவர் தான் நம்ம தாங்குகிறாருங்கிறத நம்ப வேணும். அதுதான் சுவாமி தெரிவித்தார். நாத்திகரும் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை முன்னவரும் பின்னவரும், முன்னாடி இருக்கிறவரும் பின்னாடி இருக்கிறவரையும் விட்டுடுங்கோ, நடுச்சொன்னவரை நாளும் தொடர். நடுவில் இருக்கிற ஆஸ்திகர்களை பின்தொடர்ந்து போக வேணும். இது நமக்கு உபதேச ரத்ன மாலையிலே மணவாள மாமனிகள் சாதித்து கொடுத்தது. அந்த ஆத்மா வேறே உடல் வேறே, ஆத்மா என்பது பகவானுக்கு சொத்து, இவ்வாத்மாவை ஆள்பவன் எம்பெருமான், எம்பெருமானுடைய நியமனப்படிதான் ஆத்மாக்கள் அனைவரும் நடக்க வேணும். ஆத்மாவின் இருப்பே பெருமானுக்கு உட்பட்டதுதான், ஸ்திதி பிரவிற்த்தி நிவர்த்திகள் அத்தனையும் பெருமானுக்கு உட்பட்டதுதான். இவ்வாத்மாவை சரீரமாக கொண்டதே பகவான் தான். எத்தனை அர்த்தம் தெரிஞ்சு போச்சு பத்தீங்களா? நாம பாட்டுக்கு வேடிக்கையா ஏதோ கேட்டு இருக்கோம், கேட்க ஆரம்பிக்கிறச்சே எத்தனை குழப்பம் இருந்தது. இப்ப இந்த 400-420 நாள் பாக்குறதுக்குள்ளே எத்தனை குழப்பங்கள் நமக்கு தீர்ந்து போச்சு. தீரணும், இன்னும் பல தடவை கேட்டால் தான் தீரும். அர்ஜுனன் சொல்லுகிறான், மோகோயம் விகதோ மம, ஆத்ம விஷயமான என்னுடைய மோகம் தீர்ந்து போயிற்று, இப்போது மதுரமயமான உன்னை அனுபவிப்பதற்கு தொடங்கி இருக்கிறேன். நான் ஆஸ்திக்கம் உடையவன், உன்னிடத்தில் பக்தி உடையவன், நன்றி செலுத்துவதற்காக சொல்லுகிறேன், எனக்கு நீ செய்தவரைக்கும் நன்றி. ஆனால் மேற்கொண்டு ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, இது இத்தனையோடையும் சேர்ந்து உன்னுடைய திவ்யமான வடிவத்தை காண வேண்டும், விஸ்வரூபத்த தேவரீர் காட்ட வேணும்னு மேலே பிரார்த்திக்க போகிறான். இந்த உயர்ந்த சொற்களே அர்ஜுனனுக்கு ஆஸ்திக்கம் உண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. பெருமான் இருக்கிறான் என்கிற ஆஸ்திகர்களைத்தான் நானும் தொடர்ந்து செல்ல வேண்டும். இப்போது நாம் மணவாள மாமனிகரிடத்திலிருந்து விடைபெற்று கொண்டு, சமீபத்தில் இந்த இடத்துக்கு சம்பிரோக்ஷணம் நடந்துள்ளது, மண்டலாபிஷேகம் நடந்து கொண்டு வருகிறது. அதனாலதான் எல்லா இடத்திலையும் ஹோமகுண்டங்களையும் பளபளத்து நிற்கக்கூடிய விக்கிரகங்களையும் கல்வெட்டுக்களையும் இப்போது நாம் சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். மணவாள மாமனிகள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இங்கிருந்து விடைபெறுவோம்.